ஓகே, வணக்கம். இது ரிப்பேர் கேமிங் தமிழ், நான் தான் மணி. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி இது வந்து இதுக்கு முன்னாடி போடணும்னு நினச்ச ஒரு வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளே ஸ்டேஷனுடைய பிளேட்டு நிறைய பேருக்கு எப்படி கழட்டுறதுன்றது தெரியாது. எனக்கே தெரியாமல் தான் இருந்துச்சு. நானும் ரீசெண்டாக கழட்டி ட்ரை பண்ணி தான் வந்துச்சு. கொஞ்சம் பயமாக தான் கழட்டும் போது, இருந்தாலும் கரெக்டாக ப்ரொசீஜராக பண்ணினா ஒன்றும் உடையாது, எந்த பிரச்சனையும் வராது. அது இதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக கண்டிக்கணும். இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட கன்சோல் தான். அவன் வந்து கொஞ்சம் டஸ்ட் கிளீன் பண்ணும் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதனால் வந்து சட்டத்தலை இப்போ தான் வந்தான். ஸோ அதனால் இப்போ தான் நான் அவங்களுக்கு எப்படின்னு சொல்லி காட்டுறேன். அவங்க கன்சோல் வச்சு, ஏன்னா என் கன்சோல் சொல்லி காட்ட முடியாது. இதெல்லாம் ஆச்சு என்ன பண்ணுறது? ஓகே, ஒன்று பார்த்துங்க. ஃபஸ்ட் இந்த பிளேஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிளாண்ட கரெக்டாக நீங்கள் கை வச்சுக்கணும். பயப்படாதீங்க. லைட்டாக இங்கே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இந்த பக்கம் வச்சு கீழே தள்ளணும். இதை மேலே தூக்குற மாதிரி, இது மேலே தூக்கி இதை கீழே தள்ளணும். பண்ணி இது பண்ணால் போதும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. ஏன்னா இது வந்து கீழே ஸ்ட்ரைட் பண்ணாலே வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த ஃபேனில் கிலோ கணக்கில் டஸ்ட் இருக்கும். அது எப்படின்னா ஒட்டர் அடிச்சு க்ளீன் பண்ணுறேங்க. இவன் ஒண்ணு இல்லை, ஏன்னா இவன் வருஷத்துக்கு ஒரு தடவை விளையாடுவான். சொல்ல போனா கேம் கலர் காசு விளையாடுற மாதிரி இவனே வீட்டிலே வச்சு அவனே வாரத்துக்கு கூட காசு விளையாடுறான். அவனே க்ளோஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸி ப்ரோ. இந்த இது மாதிரி இருக்கு பாருங்க, இதை வந்து கரெக்டா இந்த சந்துக்குள்ள விட்டு அப்படியே வந்து இங்க அந்த ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இதை அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி எப்படி க்ளோஸ் பண்றது நான் காட்டுறேன். அப்படியே இப்படி திருப்பு, அப்படியே திருப்புனீங்கன்னா டிஸ்க் போறது இங்க இருக்கு இல்லையா, இந்த எட்ஜில, இந்த எட்ஜி சிம்மா இருக்கும். இதை பிடிச்சி இந்த எரிஜில பிடிச்சி இப்படி பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். இருக்கிறதுல ரொம்ப ஈஸி. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கழட்டும் போது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன ப்ரோ ரீப்பர் கை வச்சு வந்துருது அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா விஷயமே ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியா வந்துடும். ஐ மீன் கன்சோல் சொல்றேன், நீங்க ஏதோ 18% பாத்துக்கலாம். அவ்வளவுதான். ஒரே அழுத்து உள்ள வச்சு ஒரு அழுத்து டொக் அப்படின்னு சவுண்ட் வந்துச்சுன்னா முடிஞ்சு. ஐ மீன் கரெக்டா உள்ள போட்டு நடத்தாம முடிஞ்சுன்னா இதுதான் மிக எளிய வகையில் போடுவது. அவ்வளவுதான். இந்த சவுண்ட் வந்துட்டாலே பிக்சல். அதை திறந்து உள்ள எல்லாம் ஒட்டர் அடிச்சு இது பண்றேங்க, கிளீன் பண்றேங்க. இதுதான் ஈஸியான வீடியோ. ரொம்ப நன்றி. வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். உங்கள் ரீப்பர் கேமராமேன் சோமு.